हलो फ्रेंड्स वेलकम टू बेलास्कम कुकिंग இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கரி ரெசிபி வேக வச்ச உருளைக்கிழங்கும் பால் கவரும் அரிசி மாவு இருந்தா போதும் வீட்லயே ரொம்ப சுலபமா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா குக்கரி பண்ணிரலாம் வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலுரிச்சு எடுத்துக்கோங்க கேரட் துருவல்ல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் சும்மா மஸ்தி எடுக்கும்போது அங்கங்கே கெட்டி கெட்டியா இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்தீங்கன்னா ஈவனா இருக்கும் இதோடவே 4-5 பல் பூண்டு உருளைக்கிழங்குல கேஸ் இருக்கும் அதனால பூண்டு சேர்த்துக்கணும் சின்ன துருவல்ல துருவி எடுத்துக்கோங்க அல்லது பூண்டு பேஸ்ட் கூட எடுத்துக்கலாம் வேறொரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கோங்க பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இதோடவே 3-4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு 1-2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு மட்டும் சேர்த்தாலே போதும் 3/4 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் அல்லது மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு குறஞ்சா கூட பொரிச்செடுத்ததுக்கு அப்புறமா உப்பு சேப்போம் அப்ப சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்செடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஓரளவு பிசுபிசுப்பு தன்மையோட பிசைஞ்செடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில ஒட்டற மாதிரி தான் இருக்கணும் இனி இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்செடுத்துக்கோங்க அப்ப கையில ஒட்டாம வரும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நிறைய எண்ணெய் இருக்கும் இந்த மாதிரி பாத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஒரு பால் கவர் அல்லது எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க ஓரத்துல கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பட்டாணி அளவு தான் ஓட்டை இருக்கணும் ரொம்ப அதிகமா ஓட்டை இருக்க கூடாது கவர்ல உள் பகுதியில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க முதல் வாட்டி மட்டும் தடவினா போதும் ஒட்டாம வரும் இனி இதல மாவு எடுத்து வச்சிடலாம் மாவு பதம் என்னன்னா கையில இந்த மாதிரி அழுத்தி விடும்போது மாவு வெளியே வரணும் நிப்பாட்டினதுக்கு அப்புறமா நின்றணும் இதுதான் சரியான பதம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில பொரிச்சு எடுத்துடலாம் தீ கண்டிப்பா குறைவா இருக்க கூடாது நிறைய எண்ணெய் இருக்கும் மிதமான தீல இருந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கோங்க 2-2 செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா ஒன்னொன்னு ஒட்டிக்கும் அதிக முறுமுறுப்போட முறுக்கு மாதிரி வேணும்னா அதிகமா அரிசி கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உடனே கலந்து விட கூடாது லேசா கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கோங்க இல்லனா உடைஞ்சு போயிடும் லேசா அந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம் இப்போ லேசா சிவக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்ப ஒரு வாட்டி மறைச்சு விட்டுக்கோங்க தீ எப்பவுமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீல இருக்கணும் விதமான தீலயே இருக்கட்டும் நல்ல செவந்து வந்திருக்கு எடுத்துடலாம் மேல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிருங்க நல்ல கிறிஸ்பியா பொரிஞ்சு வந்திருக்கு இனி இதுல தேவைக்கு மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமா மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு தூள் 2 பிஞ்சல உப்பு முதலே உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சாட் மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் லேசா ஒரு புளிப்பு தன்மையோட அருமையா இருக்கும் இனி கடைகள்ல ஜங்க் ஃபுட் வாங்காம வீட்லயே ரொம்ப சுலபமா ரொம்ப ஆரோக்கியமா செஞ்சு முடிச்சிடலாம் மேல் பகுதியில கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சூவியாவும் இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால ஒரு நாள் வரைக்கும் தான் கெட்டு போகாம இருக்கும் அதுக்குள்ள நீங்க பயன்படுத்திடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ